யாரே? மாணிக்கம் பிள்ளையா? அம்மா, அம்மா, எஜமான் செய்த வேலை இப்பதான் நடுத்தரவில் நிற்கிறேன். என் குடும்பமே செதறி போச்சு. என் குழந்தைகளும் எங்க இருக்காங்களோ எனக்கு தெரியாதுமா. மாணிக்கம் பிள்ளை, கவலைப்படாதீங்க. உங்க குடும்பத்தை வாழ வைக்கணும்னு நான் எவ்வளவோ துடிச்சு, ஆனா அதுல ஓரளவுதான் எனக்கு வெற்றி கிடைச்சு. உங்க ரெண்டாவது பெண்ணைத்தான் என்னால காப்பாத்த முடிஞ்சு. என்னம்மா, என் ரெண்டாவது மக உயிரோட வரக்கா? எங்க அம்மா இருக்கு? ஜேம்ஸ் அண்ணா வீட்டுல மேரிங்கிற பேர்ல வளர்ந்துட்டு வருது. அம்மா, இந்த நல்ல செய்தி என் காதார கேட்டது போதும். மாணிக்கம் பிள்ளை, உங்களுக்கு செய்த கொடுமை நாங்களும் போதுமான தண்டனை அனுபவிச்சிட்டோம். நீங்க தோள்ல தூக்கிட்டு திருவிங்களே ராமு, அவன் காணாம போயிட்டான். துரோகி! என்ன சொல்றீங்க? ஏன் அழுவுறீங்க? ராமு நினைச்சேன். முதல்ல என் பொண்ண போய் பார்த்துட்டு வரம்மா. அவசரப்படாதீங்க மாணிக்கம் பிள்ளை. இன்னும் கொஞ்ச நாளைக்கு மேரி உங்க பொண்ணுன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. ஏம்மா? மேரிய நம் ராஜனுக்கு கல்யாணம் செய்து என் வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரப்போ. உண்மையாகவாம்மா? என் மகன் உங்களுக்கு மருமகளா? அதுதான் நான் உங்களுக்கு செய்யக்கூடிய பரிகாரம். நீங்க நேர ஜேம்ஸ் அண்ணா வீட்டுக்கு போங்க. நான் எல்லாத்தையும் போன்ல சொல்லுவேன். மேரி கல்யாணம் வரையும் நீங்க இங்க டிரைவரா இருங்க. அப்புறம் நீங்க எங்களுக்கு சம்பந்தி. அம்மா, உங்க மேன்மையான குணத்தை நான் புரிஞ்சுக்கவே இல்லை. சீக்கிரமா போங்க. ஜேம்ஸ் அண்ணா கூட நாளைக்கு வெளிநாட்டுக்கு போறதா இருக்காங்க. இது புறப்படுற வாங்க மணிக்கும் இல்ல. நான் உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களை பற்றி மரகத எனக்கு போன்ல எல்லாம் சொல்லிச்சு. ஐயா, என் பொண்ணு சிறந்த முறையில நல்லபடியா வளர்ந்துக்கிட்டு வருது. மேரியை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அடுக்கடுக்கா அனுபவிச்ச துயரங்கள் எல்லாம் மறந்துடுவீங்க. மேரி, நான் ரோமுக்கு போகணும்னு நீண்ட நாளா நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா மேரியை யார்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறதுன்னுதான் ரொம்ப கலங்கிட்டு இருந்தேன். நல்ல சமயத்துல கர்த்தரே உங்களை அனுப்பிச்சு வச்சாங்க. இனிமே நான் சந்தோஷமா போயிட்டு வரும். என்னப்பா? ஐயா, ஐயா, இதுதானே, இதுதானே என் மகன். அம்மா, நீங்க நல்லா இருக்கணும். ஐயா, எத்தனையோ காலமா இருந்து போய் கிடந்த என் கண்களுக்கு இன்னைக்குதான் கொஞ்சம் பாரவும். என்னப்பா இது? ஏன் என்னை பார்த்த உடனே இப்படி கலங்குறாரு? அதுவா, உன்னை போல அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருந்துதான். அது உன்னை பார்த்த உடனே அந்த நினைப்பு வந்துடுது, அதனால அழுகிறார். பா, இவருக்கு ஆறுதல் சொல்ல வேற யாருமே இல்லையாப்பா? இல்லம்மா, இனிமே நீயும் நானும் தான். அவரு பெரிய இடத்துல டிரைவரா இருந்தார். பேரு மாணிக்கம் பிள்ளை. இப்போ நம்ம வீட்டுக்கு டிரைவரா வந்திருக்காரு. எனக்கும் இவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. இவர் இங்கே இருக்கட்டும்ப்பா. இருக்கு, நான் வரேன். மாணிக்கம் பிள்ளை, நீங்க பெத்த பிள்ளைய உரிமையோடு அழைக்க முடியாம அவஸ்தப்படுறது எனக்கு புரியுது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. மேரி ராஜனுக்கு கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். எனக்கு அந்த கவலை இல்லைங்க. ஒரு ஏழை டிரைவருடைய மகன் இவ்வளவு பெரிய மாளிகை சிறப்போடு இருக்கிறத பார்த்ததே போதும். ஆனா மரகதம்மாளுக்கு உங்களுக்கு நான் ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கேன். நாம எல்லாருமே கர்த்தருக்கு கடமைப்பட்டிருக்கோம். ஆத்திரப்பட வேண்டியது இருக்க மரியாதை இல்ல நடக்கும். ஆமா எஜமா, முன்ன விட முக்காப்படி அதிகமாவே மரியாதை காட்டுறாரு. அதுதான் ஆபத்தா தெரியுது எனக்கு. அது சரி, கொலை செஞ்சவன் நம்மள பார்த்த உடனே பயப்படுறான். எஜமா நீங்க என்ன எஜமா, நமக்குள்ள இதெல்லாம் என்னதுக்கு? போலீஸ், போலீஸா? மாணிக்க முள்ள கொலை கேட்டு அதிகாரியா
இந்த காக்கி சட்டைய போட்டுக்கிட்டு என் கண் முன்னால வராதுடா. அது கொடைய கண்ட மாடு வரல்ற மாதிரி இருக்கு. ஆமா தம்பி, உங்க அப்பா கூடவே இருக்கிறதுனால இந்த உடுப்ப கண்டா நமக்கு கொஞ்சம் எதுக்கப்பா பயப்படணும்? குத்தம் செய்தவங்க தானே இதை கண்டு பயப்படணும். எதுக்கு ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். Thank you, mommy. You want to dance? What is the final answer? You please come back here. ஆளு இனி அம்மா வந்துட்டான். எனக்கு பயம் இல்ல, எது வேணாலும் செய்ய வேண்டிய ஊர்ல மணிக்க முடியல. எங்க என்ன அவரு சவிக்குமா போய் சேர்ந்துட்டாரு. அதுக்கு தன் அப்பாடா 10 லட்சம் எங்க போகுதோன்னு பார்த்தேன். இங்கிலீஷ் வளர்றது என்ன மாணிக்க முடியல. முதலாளி பாக்குறதே இல்லை, வர்றதே இல்லை. கடவுள் பக்தி எல்லாம் போனாலும் பரவாயில்ல, முதலாளி பக்தி வேணும் உனக்கு. நிறைய இருக்குது. டவுனுக்குள்ள போய் கொஞ்சம் சில்லற வேலையை கவனிப்போம். மணிக்கு பிள்ளை நேரி எப்படி இருக்கா? சௌக்கியமா இருக்கமா. ராஜனும் வந்துட்டா. ஜேம்ஸ் என்ன வந்ததும் கல்யாணத்தை முடிச்சிடலாம். தம்பி எங்க? நான் பார்த்து ரொம்ப வருஷமாச்சு. ராஜா. அம்மா. ராஜா, இவர் தான் மாணிக்கம் பிள்ளை. ஓ, நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம வீட்டில் டிரைவரா இருந்தாரு. அப்படியா? வணக்கம். வணக்கம். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேம்மா. என்னடா இதே இப்போதான் வந்த? முக்கியமான ஒரு ஆளை பார்க்கணும், உடனே வந்துடுறேன். தங்கங்கிற பொண்ணு இந்த வீட்டுல இருக்குங்களா? ஆமா, அவங்க முந்தி இங்கதான் குடியிருந்தாங்க. பாவம், அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க. என்ன, அம்மா செத்து போயிட்டாங்களா? ஆமாங்க, செத்து போயிட்ட பிற்பாடு அந்த பொண்ணு எங்க போச்சோ என்ன ஆச்சோ ஒண்ணுமே தெரியாதுங்க. தினம் இப்படிதான் பேசிக்கிறதும் ஆடுறதும் பாடுறதும் கொஞ்சம் சகிக்க முடியலையே. விஷயம் முத்திக்கிட்டு போயிருக்கடா. நம்ம பயலுக்கு தெரிஞ்சதுனா 10 லட்சம் ரூபாய் போயிடுமே. போகாம என்ன, இவங்க காதல் தான் காங்கிரீட் கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ண சொல்றீங்க? அதுலயும் முகராட்சியான பய பருவம் வேற, அழகா இருக்கான்ல. அழகு என்ன சொல்லுது? ஒண்ணு சொல்லல, பால் பழம் எதுவும் சாப்பிட மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. ஏன்னு தெரியலையா? எனக்கு தெரியும். என்ன சொல்லட்டுமா? கண்களை மூடும் கட்ட
அங்கனையில் காற்று வரும் தூக்கம் வராது. டிரைவர், என்ன உடம்புக்கு? ஒன்று, எங்க டிரைவர் மாணிக்கம் பிள்ளை ரொம்ப நல்லவர். அப்பா ஊருக்கு போறதுக்கு முன்னாடி வேலைக்கு சேர்த்துட்டு போயிருக்காங்க. அப்படியா? சலாய்யா, வணக்கம். நான் போயிட்டு வரட்டுமா? மேரியம்மா. என்ன மாணிக்கம் பிள்ளை? நான் ஒன்னு சொல்றேன், நீங்க வித்தியாசமா நினைக்கப்படாது. என்ன? நீங்க அந்த ரஹீமோட பழகிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நம்ம ஜாதி என்ன, அவனுடைய ஜாதி என்ன, நம்ம அந்தஸ்து என்ன, அவனுடைய அந்தஸ்து என்ன, ஊருக்குள்ள நம்ம எவ்வளவு கௌரவமா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் கொஞ்சம் யோசனை செய்து பாருங்க. மாணிக்கம் பிள்ளை, இந்த வீட்டையோ எங்க அப்பாவையோ நீங்க சரியா புரிஞ்சுக்கல. ஜாதி, மதம், ஏழை, பணக்கார, இந்த வேற்றுமைகள் எல்லாம் கடந்தது இந்த வீடு. நீங்க நினைக்கிறது போல ரஹீம் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, மனிதரில் மாணிக்கம் அவர். அப்பாவாலேயே மதிக்கப்படும் உத்தமர். அவருடைய பழக்கம் நம்முடைய கௌரவத்துக்கு ஒரு இழுக்கென்றும் அப்பாவுக்கு அதிருப்தி தரும் என்றோ நான் நினைக்கவே இல்லை. நான் அதுக்காக சொல்லலம்மா, நான் ஒரு தகப்ப மாதிரி சொல்றேன். நான் உலகத்துல எவ்வளவு அடிபட்டேன், உங்க அப்பாவும் ஊர்ல என்ன நம்பி உங்களை விட்டுட்டு போயிருக்கும் போது நீங்க இப்படி செய்யறது நியாயம் அம்மா? மாணிக்கம் பிள்ளை, இது என் சொந்த விஷயம், தயவு செய்து நீங்க தலையிட வேண்டாம். அப்படி சொல்லாதீர்கள், உங்கள் தூய்மையான உள்ளத்திலிருந்து வரும் வார்த்தைகள் அவர்கள் குடும்பத்தையே சுட்டரித்துவிடும். வேதனை என் ஒருவரோடு போகட்டும், பழி உணர்ச்சியே கூடாதென்று நீங்கள் தானே அடிக்கடி சொல்லுவீர்கள். மகனே ரஹீம், உனக்கு இத்தனை அறிவை கொடுத்த ஆண்டவன் இந்த கொடுமையையும் கொடுத்து விட்டானே. பாபரின் வேண்டுகோளுக்கு அடங்கி ஹுமாயூனை காப்பாற்றிய நபிநாயகனே, என் மகனுக்கு வந்திருக்கும் இந்த வேதனையை எனக்கு கொடுத்து விடு, அவனை குணப்படுத்தி விடு ஆண்டவனே. அண்ணா, அண்ணா, ஐயா, ஐயா, வாயா பச்சல பக்கிவி இஸ்மாயிலே, கார்த்திக மாசம் மூணாவது பெறமாவது வந்து நிக்கிறேன். எங்க கைமாட்டு வாங்க வேண்டியா? எனக்கு அந்த பழக்கம் இல்லைங்க. மோசக்காத மனுஷன் இல்ல, நீ கடன் வாங்கினா அடிமை ஆயிடுமே, சுதந்திரமா இருப்போம் அப்படின்னு தனியா நிக்கிறியா? நில்லு, உன் மகன் சேவிக்கு என்னன்னு நீங்க ஏதோ நினைச்சுங்க, அது ஏதோ நடந்தது.
என்ன ஐயா மருந்து போடுறாரு புதிர் போடுற? ஆமா ஐயா, நான் எல்லா வியாதிகளுக்கும் மருந்து போடுவேன். ஆனா என் ரஹீமுக்கு ஏற்பட்டிருக்கிற குடும்பத்துக்கு மட்டும் என்னால் மருந்து போட முடியவில்லை. ரஹீமுக்கு என்ன ஆச்சு? அது எப்படி அம்மா சொல்லு? 20 வருஷங்களாக நான் பார்த்து பார்த்து மகிழ்ந்த அந்த முகத்தை உருக்குலைத்து கோரப்படுத்தி விட்டார்கள். ரஹீம் முகத்தை கோரப்படுத்தி விட்டார்களா? எந்த போரை இந்த கொடுமையை செய்தது? வேறு யாரும் செய்ய முடியும்? மனிதத்தன்மையும் குழந்தை பாசமும் இல்லாத குடிவர்கள் தான் செய்திருப்பார்கள். எப்படி எல்லாம் துடிச்சோம், உயிருக்குன்னு ஆபத்தில்லைங்களே. உயிரை கொல்ல செய்த முயற்சி தான் அம்மா, அல்லாவின் கருணையால் முகத்தோடு முடிந்தது. நல்லவர்கள் நினைப்பதே நடப்பதில்லை, பொல்லாதவர்கள் நினைப்பதா நடக்கும்? என்னமோ, அவன் தாய் செய்த புண்ணியம்தான் அவன் உயிர் பொழைச்சான். உன்னை போல யாரோ ஒரு புண்ணிய வேதி பெற்றதுனாலதான் அவன் தப்பிச்சான். வேற என்னத்தை செய்யறது? இதை நம்ம எப்படி சொல்ல முடியும்? தன் முகத்தை கோரப்படும்படியா எதிரிகள் வந்து செஞ்சிருக்காங்கன்னா அவன் என்ன செஞ்சானோ எப்படி நடந்தானோ அதனால சொல்லக்கூடாது. நம்ம வயல ஒன்றும் சொல்லக்கூடாது, அவ்வளவுதான். அது புது கட்சி புது சேவை அது இதுன்னு தெரியல. பசங்க ஒருத்தர் கொடுத்த சண்டை போட்டு மண்டைய குடிச்சுட்டு சாவுறானுங்க ஊர்ல பார்த்தது தானே, அதையும் நம்ம சொல்லிடக்கூடாது. ஐயா சின்ன வயசு வயசு முறுக்கு எங்கயோ பார்த்துருப்பான் கொண்டிருப்பான், அது தகவல் அப்படிதான் வந்து முடியும். அதையும் நம்ம சொல்லிடக்கூடாது. ஏன்னா நம்ம பொதுவாள், கடவுள் பக்தர்கள், எதையும் பேசக்கூடாது. நம்ம நீ வந்து சொல்லிட்ட குழந்தைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவா, அவ என்ன செய்வா பாரு. அவ குழந்தை அப்ப காணோன்ற ஞாபகம் இப்ப வந்து ஓன்னு அழ ஆரம்பிப்பா. ஏ சாய்பு, இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா? இங்க வந்து ரிப்போர்ட் பண்ற. ஐயா, உங்களை குற்றவாளி கூண்டுல நிறுத்த நான் வரவில்லை. இதே மாதிரி சம்பவம் நீங்கள் பெற்ற மகனுக்கு ஏற்பட்டிருந்தால் உங்கள் மனம் எவ்வளவு வேதனைப்படும்? போயா பெரிய மாவன நீ பெத்துட்ட, நான் பெத்தையா ரெண்டு லட்டு மாதிரி ரெண்டு மவன்களை 3 வருஷத்துல ஒரு லட்டை தூக்கின்னு போட்டானுங்க. எனக்கு இல்லாத குழந்தை பாசமா உனக்கு வந்துடுச்சு. ஐயா, நீங்கள் அழித்தது என் மகளின் முகம் இல்லை, உங்கள் மகளின் முகம். என்ன என் மகனா? ஐயா கதைய மாத்திரையா? உலகத்துல ஒவ்வொரு வாலிபனும் உங்களை போன்ற பெரியவங்களுக்கு மகன்தானே. என்கிட்ட நீ வேதாந்தம் பேசுற? வேதாந்தம் சொரங்கம் ஞாபகம் வச்சு. உங்களுக்கு நேர்ந்த ஆபத்து எனக்கு வந்து விடுமோனு பயப்படுறீங்களோ? அப்படி நடந்திருந்தா எவ்வளவோ சந்தோஷமாக இருக்கும். இல்ல, இந்த மாதிரி துன்பத்தை அனுபவிக்க கூடியவர்கள் என் போன்றவர்கள் தான். செல்வத்திலே மிதந்த உனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. போதும் ரஹீம், என்ன சித்திரவதை செய்யாதே. விடுந்த பொழுதெல்லாம் ஊருக்கு விட்டமோ செல்லாம் ஏழைக்கென்று வாழ்ந்த உங்களுக்கு இந்த கொடுமை செய்யணும்னு. அது ஆள வந்தாரே போன்ற எதையுமே இல்லாதவங்க தான் செஞ்சிருக்க முடியும். இருக்கட்டுமே, இந்த விபத்து யாரால் ஏற்பட்டது? இடியாலா, மழையால, அல்லது மிருகத்தால? இல்லையே, நம்மை போன்ற மனிதன் தானே செய்திருக்கிறான். பல் நாக்கை கடித்து விட்டது என்பதற்காக பல்லை பிடுங்கி விட முடியுமா? என்னுடைய அழிவிலே தான் அவனுடைய வாழ்வு இருக்கிறது என்று எண்ணியிருக்கிறான். அந்த பரிதாபத்துக்குரிய பகைவனுக்காக அல்லாஹ் கருணை காட்டட்டும். நான் நினைக்கிறேன், நம்முடைய உறவு பிடிக்காமல் தான் இப்படி செய்திருப்பார்களோ என்று. உண்மைதான், சித்திரம் போல் என் நெஞ்சில் பதிந்து விட்ட உங்கள் முகத்தை திராவகம் வீசி கோரப்படுத்தினாலும் என் மனம் மாறவே மாறாது. அழகின் வெறியிலே என் காதல் வாழவில்லை, அது அன்பின் உணர்விலே தான் வளர்கிறது. உங்களை குரூபியாக்கி நம் உறவை வெட்ட நினைத்திருந்தால் அந்த எண்ணத்தில் அவர்கள் நிச்சயம் தோல்விதான் அடைவார்கள். நீ வீட்டு தயவு செஞ்சு போ, நான் அப்புறம் ஒன்ன பாக்குறேன். சொல்லுங்க. ஓவியம் கலைந்ததென்று ஓவியம்
அடியர்கள் வெறுப்பதில்லை. உருக்குலைந்த கோட்டையினை சரித்திரம் மறப்பதில்லை. மறையாத காதலிலே மனங்கனிந்து வந்தாளோ, மறந்துவிட நினைப்பாளோ மறுபடியும்